பார்க்கலாம். ஆரணி அருகே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வரானதை கொண்டாடும் விதமாக ராணுவத்தில் சேர துடிக்கும் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி மையம் துவங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள பூசிமலைக்குப்பம் கிராமத்தில் நடைபெறும் இந்த பயிற்சி மையத்தில் முன்னாள் ராணுவ வீரர் தங்கராஜ் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி தங்கராஜ் உதவியுடன் நடைபெறும் இந்த பயிற்சி மையத்தில் உடற்பயிற்சி, யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் இளைஞர்களுக்கு இலவசமாக அளிக்கப்படுகின்றன. தர்மபுரியில் டாஸ்மாக் கடையை மூடும் நேரத்திற்கு வந்த மதுக்குடிப்போர் கொரோனா கட்டுப்பாடுகளை மறந்து போட்டி போட்டு மது வாங்கி சென்றனர். கொரோனா கட்டுப்பாடுகளால் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தர்மபுரி மாவட்டம் அரூரில் காலை முதலே மதுக்குடிப்போர் கூட்டம் காணப்பட்டது. கடை மூடும் நேரமான 12 மணி அளவில் வேகமாக ஓடிவந்த மதுக்குடிப்போர் முகக்கவசம், தனி மனித இடைவெளி எதையும் கண்டுகொள்ளாமல் முண்டியடித்தபடி மது வாங்கினர். மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கியோர் வெற்றி கழிப்பில் வெளியேற கடை பூட்டப்பட்ட பின் வந்த சிலர் கதவை தட்டி பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் சென்றனர். கம்பம் அருகே 10 ஆண்டுகளாக கருப்பு சட்டை அணிந்து வந்த திமுக நிர்வாகி திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சரானதும் வெள்ளை சட்டைக்கு மாறினார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயண தேவன்பட்டியின் திமுக கிளை செயலாளர் சேகர், இவர் 2011 தேர்தலில் திமுக தோற்றதும் கருப்பு சட்டை அணிந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வராததால் கருப்பு சட்டையே அணிந்து வந்தார். தற்போது பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று திமுக தலைவர் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் 10 ஆண்டுகளாக கருப்பு சட்டை அணிந்து வந்த சேகர் வெள்ளை சட்டைக்கு மாறினார். ஏற்றதற்கு பின்னால் கருப்பை மாற்றி வேறு நிறத்திற்கு வந்திருக்கக்கூடிய சேகர் அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் தயாரிக்க ஒத்துழைப்பு வழங்கும் மத்திய அரசு திருச்சி பெல் தொழிற்சாலையில் ஆக்சிஜன் தயாரிப்பு மையத்தை சீரமைக்க முன்வராதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வெர்னிகோ மேரி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனு நீதிபதிகள் MS ரமேஷ் பி புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா பெல் நிறுவனத்தில் ஆக்சிஜன் தயாரிப்பு குறித்து எழுதிய கடிதத்திற்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதிகள், தனியார் நிறுவனங்கள் தடுப்பூசி தயாரிக்க மத்திய அரசு பெரும் தொகையை ஒதுக்கியுள்ள நிலையில் அரசே தடுப்பூசி தயாரிக்க என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பினர். கொடைக்கானலில் பொதுமக்களே ரொட்டி பாக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு பணத்தை வைத்துவிட்டு போகும் சுய சேவை முறையை தனியார் பேக்கரி ஒன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் 7 ரோடு பகுதியில் உள்ள தனியார் பேக்கரின் நிறுவனம் நாள்தோறும் 300 ரொட்டி பாக்கெட்டுகளை தயாரித்து வருகிறது. கொரோனா பரவல் காரணமாக தங்களது பேக்கரி வளாகத்தில் ரொட்டி பாக்கெட்டுகளை வைக்கும் இந்நிறுவனம் தேவைப்படுவோர் ரொட்டிகளை எடுத்துக்கொண்டு அதற்குரிய தொகையை அருகில் உள்ள பெட்டியில் போடும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளது. ஒவ்வொரு நாளின் முடிவிலும் விற்பனையான ரொட்டி பாக்கெட்டுகளுக்கு ஈடான தொகை இருப்பதாக இதன் உரிமையாளர்கள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர். கொரோனா தொற்று காலத்தில் நம்பிக்கையை வளர்க்கும் இந்த பேக்கரியின் புதிய முயற்சிக்கு பொதுமக்கள் பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர். பாகிஸ்தானைச் சேர்ந்த இளம் இசைக்கலைஞர்கள் அடங்கிய குழு இந்திய முன்கள பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பாடிய பாடல் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. கொரோனாவின் கோரப்பிடியில் சிக்கிய இந்தியாவுக்கு ஏராளமான பாகிஸ்தானியர்கள் ஆதரவு குரல் எழுப்பி வருகின்றனர். அவர்களுள் ஒருவரான இசைக்கலைஞர் சிராஸ் உசைன், இரு நாடுகளுக்கிடையே பகை இருந்தாலும் இருதரப்பு மக்களின் உண்மையான நிலைப்பாடு அன்பு மட்டுமே என கூறுகிறார். இந்திய முன்கள பணியாளர்களை பாராட்டி சிராஸின் குழு பாடிய ஹோஸ்லா நாகரோ பாடல் பாகிஸ்தானியர்களின் பாராட்டுதல்களை பெற்றதுடன் இந்தியர்களின் மனங்களையும் வென்று வருகிறது. பிரபல நிழல் உலக தாதா சோட்டா ராஜன் கொரோனா பாதிப்பால் மரணமடைந்ததாக வெளியான தகவல் உண்மை அல்ல என திகார் சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தலைமறைவாக இருந்த சோட்டா ராஜன் இந்தோனேசியாவின் பாலியிலிருந்து 2015 நாடு கடத்தப்பட்டார். அதன் பின்னர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதனிடையே கடந்த மாதம் 22 சோட்டா ராஜனுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் சோட்டா ராஜன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் பரவியது. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள திகார் சிறை நிர்வாகம் சோட்டா ராஜன் உயிருடன் இருப்பதாகவும் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது.
விண்வெளியில் கட்டுப்பாட்டை இழந்து சுற்றி வரும் சீன ராக்கெட்டை சுட்டு வீழ்த்தும் எண்ணம் இல்லை என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் கூறியுள்ளார். கடந்த மாதம் 29ஆம் தேதி சீன விண்வெளி ஆய்வு மையத்திற்கான முதல் தொகுதியை சுமந்து கொண்டு லாங் மார்ச் 5B ராக்கெட் புறப்பட்டது. விண்வெளி ஆய்வு மைய தொகுதியை விண்ணில் செலுத்திய ராக்கெட் அதன் பிறகு கட்டுப்பாட்டை இழந்து விண்ணில் சுற்றி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமைக்குள் இந்த ராக்கெட்டின் பாகங்கள் பூமியில் விழலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதனை சுட்டு வீழ்த்தும் எண்ணம் இல்லை என அமெரிக்கா அறிவித்துள்ளது. மலேசியாவில் நடைபெறவிருந்த பேட்மிண்டன் போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவின் சாய்னா நேவால் மற்றும் ஸ்ரீகாந்த் கிடம்பிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் 7PT டோர்னமெண்ட் கோப்பைக்கான போட்டிகள் மே 25ஆம் தேதி தொடங்கவிருந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற இரு போட்டிகள் எஞ்சியிருந்த நிலையில் அதில் ஒன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் மற்றொரு போட்டி ஜூன் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது. அதுவும் ஒத்திவைக்கப்பட்டால் கடந்த ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாய்னாவும் நட்சத்திர வீரர் ஸ்ரீகாந்த் கிடம்பியும் இம்முறை ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க முடியாமல் போகும். பி சிந்து, சாய் பிரணீத் மற்றும் ஆண்கள் இரட்டையர் அணி உள்ளிட்ட 4 பேர் ஏற்கனவே தகுதி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சிக்கியிருக்கும் ஆஸ்திரேலியர்களை தாயகத்திற்கு அழைத்துச் செல்ல இம்மாதமே சிறப்பு விமானங்கள் இயக்க உள்ளதாக ஆஸ்திரேலிய அரசு அறிவித்துள்ளது. மே 15ஆம் தேதி இந்தியாவிலிருந்து சிறப்பு விமானங்கள் புறப்பட உள்ளதாகவும் பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியா திரும்ப 9000 பேர் பதிவு செய்துள்ள நிலையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு 900 பேரை முதலில் மீட்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு விமானத்தில் 150 பேருக்கு மட்டுமே பயணிக்க அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அவர்களும் தீவிர கொரோனா பரிசோதனைக்கு பின்னரே ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்றும் மோரிசன் தெரிவித்தார். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.